உங்கள் கவனம் ஃபுல்லாக டவுசிங் ராட்டில் தான் இருக்கணும். இந்த கிணத்துல விழுந்து தான் நீங்கள் இறந்து போனீங்களா? ஆமாம். பெருசாக ஒர்க் ஆக முடியுது, ஒர்க் ஆகுது. அந்த சைடு என்னடா இருக்கு? கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேட்ட குரல் உங்களோட குரலா? இன்னைக்கு ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு இபி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். 1927 கட்டப்பட்ட இந்த இபி ஆபீஸ்க்கு தான் நீங்க வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்தோடனே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இது வந்து ஒரு காங்கிரீட் போடுற ஒரு மிஷினு. அதை வந்து பாருங்க, இதுவே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 97 வருஷம் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி. அதில் கல்வெட்டு இருக்கு, நான் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஃபோட்டோஸ் பார்த்தேன், பகலில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே இருக்கிற சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். இந்த இபி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் பர்சனல் ப்ராப்ளம்னால இந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு போல, அதில் குதிச்சு இறந்துட்டதா சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லப்போனால் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சூசைட் கதையெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து இபி ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா அங்கே போஸ்ட் மரம்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி இடம் காட்டுறாங்க. நாங்கள் வந்ததுலேருந்தே இங்கே வந்து பயங்கரமாக சவுண்டு கேட்டுட்ருக்கு. கடக்கு முடக்கு கடக்கு முடக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்க இங்கே பகலில் பார்க்குறதுக்காக உள்ளே போயிருந்திருக்காங்க. அப்போ 100 கணக்கான குரங்குகள் உள்ளே குடியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சவுண்டு தான் நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடான விஷயம் என்ன, நம்ம கூட வீடியோ எடுக்கிறதுக்காக செஃப் தான் வந்திருக்காரு. அரண வீதியில் இருக்கான். வந்தோடனே வீடியோன்னு எடுக்கல, இறங்க காரை விட்டு இறங்கினோடனே டம்முனும் சவுண்டு கேட்குது. யா கார் தோங்கி தான் நிற்கிது. அவர் ஓப்பன் பண்ணி வெளியே இறங்கும் போது அந்த பில்டிங்ஸ் மேலே சரியான சவுண்டு. மலேசியாவிலேருந்து வந்து வேற வேலை தேடிட்டு இருக்கான். அது வரைக்கும் சும்மா இருக்கனால நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கான். இவன் மலேசியா தானே போனோம், இங்கெங்கே உங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணும். அது ஒரு பெரிய கதை, க்ரைம் ஸ்டோரி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சீக்கிரமாக என்னோட லாக் சேனல் அப்டேட் பண்ணுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு பெரிய பிரச்சனை, பயங்கரமான ப்ராப்ளத்தில் மாட்டி எப்படியோ காப்பாற்றி இங்கே வந்துட்டான். அவங்க சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன், திருட்டு சொன்னா எங்க அம்மாவுக்கு அது புரிய மாட்டேது. உன்னை அடிக்கவே இல்லைன்றாங்க, நீ அடிச்சேன்னு சொல்ற, போய் சொல்றேன் எங்க அம்மா என்று சொல்லு. சிசிடிவி கேமரா மாதிரி இருந்தா எடுத்து பார்க்க சொல்லு, அவனை கலப்ப சொல்லு, நேற்று காலையில் நடந்தது அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொன்னேன். வீட்டு எங்க அம்மா என்ன சொல்லுது, இந்தியா வந்துட்டு எனக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கால் பண்ணு, ஆனா வீட்டுக்கு வந்துடாத, எங்க போறியோ என்ன பண்றியோ என்னமோ பண்ணிட்டு சொல்ல. நிறைய பற்றி உணவு வேறு தெரியாது, அந்த விளாக் சேனலில் போய் பார்த்தாங்கன்னா தெரியும். ஆமாம், எங்களோட விளாக் சேனலில் இவர் தான் வந்து செஃப்பு. என்ன பேசுறதுன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன சவுண்டு எதிர மாதிரி இருந்துச்சு, ஏதோ சவுண்டு கிட்டு. இங்கே நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்ல கைஸ். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஊர் இருக்குது. இந்த சைட்லாம் ஊர், இங்கிட்டு மட்டும்தான் காடு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். தயவு செஞ்சு சூசைடல் தாட்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மறந்துடுங்க. அது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். ஏன் சொல்கிறேன்னா, யாரோ ஒருத்தருக்காக அதை பண்ணுவீங்க, அதுவே ஃபஸ்ட்டு ஒரு கேவலமான விஷயம். உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. அதை விட்டால் ஏதாச்சும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பண்ணுவீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாரோட லைஃப்லேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு சூசைடல் தாட்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை இப்போயே சொல்கிறேன், சாக துணிஞ்சவனால என்ன வேணால் ரிஸ்க் எடுக்க முடியும், அவன் லைஃப்பை நல்லா வாழ முடியும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஒரு லைன்லேருந்து யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப். கீழே பார்த்தோங்கடா, முள்ளு பயங்கரமாக இருக்கு. லைட்டு ஃபோன் லைட் அடிச்சுக்கடா.
கீழே முள்ளு இருக்கு, சவுண்டு கேட்குது. பயம் வந்தா ஓடினாக்கா, ஓடி எங்கிட்ட விழுந்துடாது. உடனே சேஃபாக முட்டுக்கிட்டு எங்கள் கையை பிடிச்சிது. லேடிஸோட செப்பல் கிடக்கு, இதுவும் அந்த சிமெண்ட் மாட்டிருக்கு. ரொம்ப பழசான மாதிரிலாம் தெரில, ஆனால் கல்வெட்டில் தாண்டா 1927 போட்டிருக்கு. ஏன்னா பழைய காலத்து பில்டிங்கு கட்டடம் எல்லாமே சூப்பராக இருக்கும், அதனால உனக்கு புதுசு மாதிரி தெரியுது. இப்போ வர பில்டிங்ஸ் மயிறு தான் மயிறு மாதிரி கட்டுறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். உள் இது லேடிஸோட சாமி கேட்டுச்சு, லேடிஸ் சவுண்டு கேட்டுச்சு, லேடி சவுண்ட் எப்படி கேட்கும். ஏய் லைட்டர், லைட்டர் ஃபோன் லைட்டர் வச்சுக்கிறா. மாதிரி தரலையாடா, பில்டிங்கே அதிருது. ஆனால் நூற்றுக்கணக்கான குரங்குகள் ஆட்டினா கண்டிப்பாக பில்டிங் ஆடும், பிகாஸ் மேலே இருக்கிறதுலாம் தகரம். ஓடுது ஓடுது ஓடுது, ஓடிச்சு தானே குரங்கு. அங்கே போதும், பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் நின்றுச்சா, தட 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 தடன்னு சவுண்டிட்டு. அதான் பேய் நினச்சோம் கடைசியில். ஃபஸ்ட்டு நான் கெஸ் பண்ண மாதிரி குரங்கோட வேலை தான். பதறா இருக்கே, ஏடா இப்படி ஓடுதுங்க. வாடா வாங்கடா. ஏண்டா ரெண்டு லைட் அடிச்சுட்டு வர, போங்க. எங்கிட்டு வழி முன்னாடி போங்க, போ அங்கே முன்னாடி போடா. அந்த முள்ளில் இரு, முன்னாடி முள்ளு. வழி இல்லடா, வழி இல்லையா? ஏறி ஏறி போக முடியுமா? போகலாம்ல, போகலாம் போகலாம். ஓ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நிறைய பக்கம் வழி இருக்கும். என்னாச்சு பாசு, என்னாச்சு? இதெல்லாம் இந்த முள்ளுடா. எதுரா, சாதாரண செடி இல்லையா? வாங்க வாங்க. அத கீ வழியா போடா. மூஞ்சலாம் கீழ் இருந்தா கீழ குனிஞ்சு போடா, கீழே குனிஞ்சு போ, போ போ போடுறா. லேடிஸ் சொல்லிக்கிறா, லேடிஸ் என்ன இரு 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 இரு, ஒரு நிமிஷம் இரு. லேடிஸ் வந்து தானே கேட்குது, யார் இருக்காங்களா? யார் இருக்காங்களா? என்ன பண்ணுறோம்? போ போ அப்பா கிட்ட உள்ளே போ, கீழே குனிஞ்சு போ, குனிஞ்சு போடா. உடம்ப உள்ளே விட்ரு. கேமரா வாங்க, ஸ்க்ரீனை பார்த்து தான் இருக்கு. சவுண்டு இன்னொரு கேட்குது. மேடம் போயிடலாம்டா, போயிடலாம்டா மேடம். நாய் நாய் இருக்க.
ஏபி ஆஃபீஸ் மாதிரி தெரியல, ஏதோ சர்ச் மாதிரி இருக்கு. எந்த சவுண்டும் கொடுக்காதீங்க. வயசு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே மேலே தான் தட தடன்னு கேட்குது, குரங்கோட வேலை தான். இங்கே ஒரு லேடிஸ் கத்துற மாதிரி இருந்துச்சு, அதுவும் லேடிஸ் இல்லை, இங்கே இருக்கிற நாய் தான். இப்போ வரைக்கும் பேய் இருக்கிறது அறிகுறிகள் தெரியல, பிகாஸ் இவ்வளோ குரங்குகள் வேற இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. உரும்புற சவுண்ட் எங்கேருந்து வருது? புறாவோட வேலை. புறா? ஆமாம், நிறையா புறா இருக்கு. இது ஈபி ஆஃபீஸ் மாதிரி தெரிலடா, சர்ச் மாதிரி இருக்குடா. சர்ச் மாதிரி தானே இருக்கு. புறாவும் குரங்கும் பண்ற வேலை தான் பயப்படுவானா? பெரிய படத்துல பார்த்த மாதிரி. பாரு, இதெல்லாம் கன்ஃபார்ம் கைஸ், சர்ச்சு தான் நினைக்கிறேன் இது. பட் இபி ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, மேபி இது பக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருந்திருக்கலாம். 1927 எப்படா ஒரு இபி ஆஃபீஸ் வரும் எனக்கு சரியாக தெரில, பட் சர்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெளியவும் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த போஸ்டா, எனக்கு தெரிஞ்சு இபி ஆஃபீஸ் அங்கிட்ட எங்கிட்டாது இருந்திருக்கும், இந்த சைடு எங்கிட்டாது. பட் இது சர்ச் மாதிரில இருக்குது. கைஸ் உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்கள். எனக்கு இது பக்கா சர்ச் மாதிரி தெரியுதுங்க, பாருங்கள் டோர்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இதோ இபி ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்குமா? இங்கே ஃபஸ்ட்டு ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கடா. இது குரங்கு மாதிரி தெரியலையே, குரங்கு மாதிரி தெரியலையே. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, லவ் சிங்கர் கொடுங்க. பேர் வாசு. இந்த மாதிரி பாலடைஞ்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வீடியோஸ் பண்ணி போடுறது தான் என்னோடய வேலை. உங்களை மாதிரி ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும் என்னோடய வேலை தான். உங்கள் கூட பேசணுன்ற நோக்கத்தில் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். குரங்கு தொல்லை வேற தாங்க முடியல கைஸ், குரங்கு பண்ற வேலையா இல்ல பண்ண வைக்கிற வேலையான்னு தெரியல. இங்க வீட்டு இருந்து அங்கிட்டு ஓடுது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடுது. ஏதோ வாய்ஸ் ஒண்ணு கேட்டுச்சு. ஒண்ணு இல்ல, குரங்கு தான் தள்ளிட்டு இருக்கும். இன்னொன்னு ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மங்கி இல்லடா, குரங்கு கிடையாது. குரங்கும் இருக்கு, இப்போ கத்துனது குரங்கு. இது குரங்கு வாய்ஸ் இல்லை. ஜனரலியா அந்த சைடு போய் இந்த கதவை பார்த்து பின்னாடி யார் இருக்காங்க? உங்க கூட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் கூட பேச விருப்பப்படுறீங்களா? பேச இப்படி ஓடுது. இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன்டா. ஓகே, இந்த குரங்கெல்லாம் இப்படி ஓட ஊடுறது, நீங்களா இருந்தா இந்த கதவை இன்னொரு தடவை தட்ட முடியுமா? என் கூட பேசுறதுக்கு சம்மதம்னா இப்படி கொண்டு போங்க. என் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இப்படி கொண்டு போயிடலாம். இது சர்ச்சா இல்ல இபி ஆபீஸா? இபி ஆபீஸ்னா இப்படி, சர்ச்னா இப்படி. ஆடிட்டே இருக்கு.
இப்போ கேட்ட குரல் உங்களோட குரலா? நானே போயிடலான். நீங்கள் இங்கே சூசைட் பண்ணி இறந்துருக்கீங்களா? ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு நம்ம கேட்குறது புரியுதானே தெரியல. இடல் இடல் இந்த சவுண்டு வேறு கேட்குதுல்ல. இல்லை இல்லை, இது நம்மக்கிட்ட பேச விரும்பல. நான் அவங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பிஹேவியர் இருக்குது. கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், என் கூட பேச விருப்பம் இருக்குன்னா இப்படி எக்ஸ் மாதிரி கொண்டு போங்க, என் கூட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்படி கொண்டு போயிருங்க. எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம். எங்களால் முடிஞ்ச எதனா உதவி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். பெருசாக ஒர்க் ஆக முடியுது? ஒர்க் ஆகுது. அந்த சைடு என்னடா இருக்கு? அந்த சைடு போகணும்னா எப்படி போகணும்? குரங்குலாம் எங்கே போனீங்க? ரொம்ப அமைதியாகிடுச்சு இப்போ. அமைதி ஆயிடுச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் மேலே அத்துருது. உரங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்டா. சவுண்டு ரொம்ப என்னாச்சு? கேமரா என்னாச்சு? அந்த அம்மா ஏதோ ஆகிட்டே இருக்கு வந்ததுல இருந்து. இங்கே வந்தவங்க போட்டிருப்பாங்கடா. இங்கே எப்படா வரும்? இங்கே இருக்கிறவங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து பேச முடியுமா? ஹலோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து பேச முடியுமா? ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சிக்கும். அதனால தான் வெளியிலேருந்தே சவுண்ட் வந்துட்டுருக்கு, இல்லைன்னா மேலேருந்து வருது. புரியுதா? வெளியில் இருக்கான கிணறு போய் பார்க்கலாம். வீட்டுருக்கு அந்த சைடை தானே நீ சொன்ன? கிணறு இருக்குன்னு தான் தெரியும், எங்கே இருக்குன்னா எனக்கு தெரில. பறவைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அதே மரம் இங்கேயும் இருக்கு. வரா என்ன மரம்னா பார்த்துருவோம்மா. ஐ திங்க் கிணறு இங்கிட்டு தான் இருக்கு. என்னடா இருக்கு? எதுவுமே தாங்கடா. இந்த இடத்துல நம்ம வீடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்ன இடமா இருக்கு. அதனால யாரையுமே இது பண்ண முடியல. உள்ள வர வைக்கணும். என்ன செய்யலாம்? ட்ரிகர் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பேசுவோமா? இந்த பில்டிங்கில் சில ஆத்மாக்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எத்தனை பேர் இருக்கீங்கலாம் எனக்கு தெரில. உங்கள் கூட பேசணும், அது ஒன்று தான் எங்களோட இன்டென்ஷன். வேறு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் நாங்கள் இந்த பில்டிங்குள்ளே வரல. கண்டிப்பாக கொஞ்சம் மன கஷ்டத்தோடு தான் இறந்துருப்பீங்க. இந்த கேணியில் குதிச்சு இறந்து போனீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மைதான் போலண்ணே. நீங்கள் இங்கே கொடுத்த ஒரு அறிகுறியினால் அது உண்மை நாங்கள் எடுத்துக்கலாமா? அது உண்மையாக இருந்தால் இன்னொரு தடவை அதை பண்ண முடியுமா உங்களால்? ஹலோ, இன்னொரு தடவை இங்கே ஏதாவது கதவை அடிக்கிறது குதிக்கிறது ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? தண்ணி இடத்துல குதிச்சு உண்டு. ஆமாம், தண்ணி இடத்துல குதிச்சு உண்டு. ஆமாம், இங்கிட்டு 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 எங்கிட்டு குதிக்கிற சவுண்ட் தெளிவாக கேட்டது. இந்த வழியாக தான் முள் இல்லை, நாம இந்த வழியாக வெளியே போகலாம். என் பின்னாடி வாங்க. கரெக்டா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம்டா. இந்த சைடு தான் கேட்டுச்சு. கிணறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்டுச்சு.
அந்த சைடு அதை செஞ்சு காமிச்ச மாதிரியே இல்லை, குதிச்சு காமிச்ச மாதிரியே இல்லை. நீங்கள் கேட்டீங்களாண்ணே தான் வச்சு இறந்தீங்களான்ட்டு கேட்ட உடனே தண்ணில் வந்த மாதிரி சவுண்டு கெட்டுச்சு, தொப்புன்னு கெட்டுச்சு. கிணறு கட்டியிருக்கா அடியில் இருக்கிறாங்க தெரியாதா, பழைய காலத்து கிணறுரா, கீழே இருந்து உள்ளே இறங்கிற போகிறோம் நம்ம. இங்கேதான் இங்கேதான் இதானே அந்த செய்யற இடம், அது புளி பெரிய புளி மாதிரி தெரிஞ்சு அந்த இடத்துக்கிட்ட வர வச்சு நம்மளை உள்ள இழுத்துருச்சு. என்னடா அப்படிலாம் இழுக்காது, தர்சாம் வா, குதிக்கிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. உரங்க அது உள்ளே உண்டுருச்சாடா, ஐயோ கேட்குது கேட்குது. கிணறு எங்கே இருக்கு, இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கலாம். இதான் இந்த செய்கிற இது போல் ஆசு, என்னது இந்த மாதிரி செய்கிற இது போல் சைஸ் இதெல்லாம். இதான்டா கிணறு பார்த்து, ஓ மை காட் பயங்கரமாக இருக்குது, தண்ணி இருக்குது, டெட் பாடி மாதிரி நம்ம கிடக்கு. ஆமாம், துர்நாற்றம் அடிக்குது பயங்கரமாக, செத்த வாட வருது. எடுத்துருப்பாங்கல்ல அவரை கிணத்துலேருந்து வர மாதிரி தெரியலையே. ரொம்ப நாரது, ஏதோ அந்த கவரில் கொண்டு வந்து யாரோ போட்டிருக்காங்கடா. இங்கே ஏதோ கட்டி விட்ருக்காங்க, ஆட்டுக்கொடலாம் ஆட்டுக்கொடலாம் என்னன்னு தெரியலையே. இங்கே பாரு தூக்குல தூங்குற மாதிரி தெரியலடா. ஆனால் ஏதோ கவரில் சாக்கு கவரில், அதாவது அரிசி வாங்குவோம்ல இல்லை கிடக்கு, அங்கே ஏதோ இருக்குது படிக்கட்டு மாதிரி, என்னன்னு தெரில. படிக்கட்டு இருந்துருக்குடா, துர்நாற்றம் பயங்கரமாக அடிக்குதே. இப்படி போயிட்டாங்கடா, இல்லை இல்லை நம்ம கிணத்துக்கிட்டே வரப்போம், பெஸ்ட் ஆப்ஷன் தான். ரெண்டு பயங்கரமாக எனக்கு இங்கிட்ட வருதா கேணியில் வருதான்னு தெரியல, ஏதாவது கடக்கா பாருங்கள். ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேக்குது, சவுண்ட் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நாங்க உங்க இடத்துக்குள்ள வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? சவுண்ட்லாம் கேக்குது ராசு, அது அந்த மிஷின்ரா, நம்ம நின்று இன்டர்வியூ கொடுத்தோம்ல அதானே. ஆமா, ஏதோ ரெண்டு பேர் இருக்காங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது, தெளிவாக தெரியுதுடா. நம்ம நடுவில் மாட்டிகிட்டு இருக்கோமே, நம்மக்கிட்ட எதுவுமே பண்ணல, அவங்களுக்குள்ளே ஏதோ கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வந்து நிற்கிறோம்னா அவங்க இந்த மாதிரி ஃபோன்லாம் கொடுக்குறாங்க போல. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ரோசிங்கிறாடா புடி, ஆ இவனுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல உளுந்து இறந்து போன விஷயம் உண்மையா? உன் கவனத்தை இதில் வெயிட, அப்போதான்டா உன்னால் இது பண்ண முடியும். வந்துருச்சுன்னா பின்னாடி அதெல்லாம் வராது, நான் பார்த்துக்கிறேன். வேறு எதை பற்றி நீ யோசிக்கக்கூடாது, உன் கவனம் ஃபுல்லாக டவுசிங் ராட்டில் தான் இருக்கணும். இந்த கிணத்துல விழுந்து தான் நீங்கள் இறந்து போனீங்களா? ஆமாம், வேணாம்டா பண்ணிடாது, எதுவும் பண்ணிடுவாங்க கேள்றா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் இப்படி எக்ஸ்ஷேஃபில் கொண்டு போங்க, நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் இப்படி போயிருங்க. நீங்கள் ஒரு பையனாக பொண்ணா நிற்கல, கிட்டவா கிணறு பக்கத்தில் வா, போடா கிணறு கிட்ட போடா, இங்கிட்ட அங்கிட்ட அந்த தரிசையிட்டு திரும்ப வயத்தில் தள்ளிகளும் விட்டுறாங்கடா. என்ன நீங்கள் ஒரு பையனாக பொண்ணான்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அங்கே திருப்பூர் நேரமாக நான் கேள்றா, ஃபஸ்ட்லேருந்து கேள்றா.
ஃபஸ்ட்டு வந்து கேள்றா, நீ எங்கிட்ட மிச்சிருப்பாதா? அப்புறம் நான் திருப்பினு நீ சொல்கிற, எங்கிட்ட மிச்சிருப்பாத? கேளு, நீங்கள் ஒரு பையனா பொண்ணா? எங்களுக்காக இன்னொரு தடவை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் ஒரு பையனா பொண்ணா? பிடிக்குது பையனா? தெரிலடா. ஒருத்தரம் நீ விளாட்றான், நீ விளாட்ற வாசி நான் விளாட்லடா. ஏமா இருக்கடா, எப்படா கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துருக்கீங்க. தண்ணியில விழுந்து சாகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தாலே அது சொல்லவே முடியாது, அது என்ன மாதிரி பெயின்னு. கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் இறந்துருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது? எங்க முன்னாடி வர முடியுமா? முடியும்னா இப்படி, முடியாதுனா இப்படி போயிடுங்க. எங்க முன்னாடி வர முடியுமா உங்களால? உங்களால என் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்க. மூச்சு விட்டு சித்து போற மாதிரி சவுண்ட் கேக்குறோம். நான் எல்லாம் குளிக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக கேப்சர் பண்ண, நைட் விஷன் கரெக்டாக வைங்க. என் பின்னாடி யாரும் நடக்கிறாங்கடா. உங்களால் எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, காணோம். எங்ககிட்ட வந்து பேச முடியுமா உங்களால்? ஹலோ, காணோம்டா. முடியும் முடியும். உங்களால் என்கிட்ட பேச முடியும்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக நீங்கள் கிணத்துக்குள்ளே இறந்து போனனால கிணத்துக்குள்ளே இருப்பீங்க நம்புகிறேன். உங்களால் கிணத்துக்குள்ளேருந்து வர முடியுமா? உங்கள்கிட்ட எடுத்து பாரு, தள்ளி கிளி விட்டு வரோம். ஹலோ, உங்களை நான் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? உங்களை நான் இந்த கிணத்துக்குள்ளே பார்க்க முடியுமா? ஃபுல்லாக ஆக்டிவிட்டி நடக்குது, ஏன்டா நம்மள்ட்ட வர மாட்டுறாங்க? ஒன்றா கேவு மாதிரி உள்ளே பேர போகிறோம்டா, அவ்வளோ குளிரா. வாங்க பின்னாடி குளியில் உள்ளுவாங்க. வாங்க கீழே வைட்டடி, அவனை பார்த்து. ஏ வாடா, இங்கிட்ட வாடா, இங்கிட்டு வா, வா வா, அப்படியோ. இந்த இடம்லாம் இடிஞ்சு உள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால் அங்கே போகலாம்டா. அந்த சைடு போய் ட்ரை பண்ணுவோம். பார்த்தேன் குழு ஒன்றா வாசு, இந்த இடத்துல எனக்கு அந்த மஞ்சுமல் பைஸ் மாதிரி எனக்கு ஒரு ரீல் எடுத்துறியா? உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், வேறு என்ன நோக்கமும் இல்லை. ஹலோ ஹலோ, இங்கே தான் போகுது. பாரு டிஸ்பிளே பாரு, போதுரா. என்னடா இதோ கருப்பு போகிறா வாசு, போதுரா போதுரா, அங்கே தானே போகுது. தெரியுதுரா தெரியுதுரா, போதுரா சீக்கிரம் போடா. இருக்கு கருப்பு பூரா வசதி, புதுரா புதுரா பண்ண வேண்டாம், தெரியுதுரா தெரியுதுரா. இந்த கேணிக்குள்ள போச்சா, இந்த சைடு போச்சா? நான் பார்த்தப்ப இங்கிட்டு போச்சு, இதுல இருந்து இப்படி போன மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்த கிராஸ் ஆகும் போது குளிச்சிச்சுரா, சவுண்ட் கட்டுச்சுமா. 20 ரூபா நீ விழுந்துரும். சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்கு.
தண்ணி நிக்காதரா வந்துடுறா. இ குரங்கு குதிக்குதோ குளிக்குதோ பாடுறா ஒரு வாட்டி. இங்கிருந்து பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே இருங்க. இங்கேவா? ஆமாம், இங்கே இதில் கேள்வி கேட்டு எடுத்துட்டு. ஐசு உள்ளே குதிக்குது, பச்சையாக கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? அது பெய் தான் கோச்சிச்சுன்னு நினைக்கிறேன்டா. இது எப்படி எப்படி நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் பேர் என்ன? வாசு. தண்ணி அளங்குது, நான் உள்ள போறேன். நான் ஏன்டா குதிக்க போறேன்? தண்ணி கலங்கி இருக்கு கைஸ், தண்ணி ஆடுது. நான் பச்சையாக தெரிஞ்சது, யாரோ உள்ளே குதிக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் கேட்டிருக்கோம் நம்புகிறேன். நீ அந்த படத்தை பற்றி பேசுனீங்கள, எனக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் கூச்சிச்சு அது. அந்த படத்தை பற்றி பேசணும், அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா, என்னான்னு தெரியலடா. வாசு ரே வாசு. ஏய் இவனுக்கு ஏதோ ஆகுதுடாடே, ஆடங்கிட்டு பின்னாடி இருந்து யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு கேமராவில் ஒழுங்காக தெரியல, பட் இந்த கீழே இருக்க தரையெல்லாம் பேத்துருக்காங்க. இதில் இறங்குறது டேஞ்சரு. ஏய் இவனுக்கு ஏதோ ஆகுதுடாடே. ஏய் இந்த பக்கம் வாங்கடா. எதுவும் நிற்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வாங்க. வெங்கடேஷ் இதான் வந்துட்டேன். வா வா. இவனை கூப்பிட்டான், கூப்பிட்டு காட்டினா பின்னாடி ஏதோ போதுன்ட்டு கரெக்டாக கேமரா கேப்சர் ஆகுது. நான் வாசல சொல்கிறேன், அவன் பார்க்கல, கேமராவில் மட்டும் தான் ரெக்கார்ட் இருக்கு. பார்த்துவா பார்த்துவா. நீ பார்த்தியாடா? ஆ அது கிராஸ் ஆன பண்ணி பார்த்தி? இல்லை இல்லை, தண்ணி ஆடுது. ஆ தண்ணி ஆடுது. ஏதோ குதிச்ச மாதிரி இருந்துச்சுல. ஆமாம், நான் நீ குதிச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன்டா. நான் என்ன குதிக்கிறேன்? சரி கூட்டு வந்துட்டேன்னா. கொஞ்ச நேரத்தில் அந்த படம் பார்த்த ஃபீலே வந்துருச்சுடா. நீ அந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு நீ பேசாதடா. என்ன பண்ணலாம் இருக்க நீ? குணா கேவ், த டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? உங்களை மாதிரி ஒருத்தர் தான் ஒரு ஓட்டை கொகைக்குள்ள விழுங்குற உடம்பெல்லாம் நொறுங்கி ரத்தம் வந்து, ஆனா அவரை காப்பாத்திட்டாங்க. நீங்களே அழுவுறீங்க. அவர் உங்களை மாதிரி கேவலமா சூசைட்லாம் பண்ணல, சூசைட் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ சூசைட் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து அழுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல. ஏன்டா உங்களுக்கு? உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உங்க சூசைட் பண்ண மாதிரி தெரியல, அழுகிறத பார்த்தா. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்களால் அழுக முடியுதுன்னா கண்டிப்பாக பேசவும் முடியும். என்கிட்ட வர முடியுமா? சவுண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. உடனே சேஞ்ச் உள்ளே போயிடுச்சுரா. கடைசியாக ஒரு தடவை உள்ளே போய் கேட்டு பார்ப்போம். அங்கே எதுவும் வழி இருந்துச்சுரா? பேய் போச்சுன்னு சொன்னேன்ல, கிணத்துக்கு அங்கிட்டு அங்கிட்டு வழி இருந்துச்சுடா, மெயின் வழியே இருக்குடா. சரி பார்ப்போம், நடங்க. ஆ நீ தான் முன்னாடி போகணும், லைட்டு வந்துட்டு தான் இருக்கு. போடா, நான் அடிச்சுட்டு வரேன்டா உங்கள் பின்னாடி. அப்படியே ஸ்லோவாக போங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை. கண்டுக்காத, உள்ளே போ. அது கிணத்துக்கிட்டே நம்மளை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. கிணத்துக்கிட்டே நம்ம இருக்கிறது டேஞ்சர். இது போச்சு, இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன்டா அந்த பில்டிங்க்கு. நம்ம குறுக்கு வழியில் உள்ளே வந்திருக்கோம். அளவு செய்கிற இடம் நினைக்கிறேன். இது டிரான்ஸ்ஃபார்மர் இருந்த இடம்டா, கழட்டிட்டு போயிட்டாங்க டிரான்ஸ்ஃபார்மரை. ஆ கைஸ், அது கல்வெட்டு சொன்னேன்ல, 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 1927 கட்டியிருக்காங்க. பட் அந்த இதுதான் எங்களால் காட்ட முடியாது. என்னது எங்களால வர முடியாது.
ஏதோ நல்ல விஷயம் எங்களுக்கு தடுத்துருக்கு அந்த டேட்டில் வர விடாமல் பண்ணுறதுக்கு. எல்லாம் எப்படி எக்ஸாக்டாக அந்த டேட்டை நாங்கள் சூஸ் பண்ணுவோம்? ஓ மை காட், ஷாக்கிங். அந்த மருந்து பாட்டில் அங்கங்கே இருக்கடா வசதி, சம்திங் ராங்கடா, கீழே போடுறா. வெளியே ஒரு நாலு பாட்டில் பார்த்துடா. ஆமாண்டா, ஒரு நாலு பாட்டில் சரக்கு பாட்டில் கூட ஒன்றுமே இல்லை, ஆனால் இந்த மருந்து பாட்டில் நிறைய கிடக்கு. ஏதோ ஒன்று கிடந்தால் பரவாயில்ல, தெரியாமல் கடந்துருக்குன்னு சொல்லலாம். இத்தனை எப்படி வரும் ஏண்டா? கதவுலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குடா. கைஸ், கடைசியாக இவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். கடைசியாக ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி தான் பேச போகிறேன். உங்களுக்கு கேவலமாக இல்லையா? சூசைட் பண்ணும் போது உங்களை நீங்களே கொண்டுக்கிறதுல வந்து ஒரு கோலத்தனமாக ஃபீல் ஆகலை? நாய் குடிக்கிறோம். உங்களுக்கு கேவலமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி சூசைட் பண்ண ஒருத்தவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டந்தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கடா. இந்த கிணத்துல தான் உளுந்து இறந்துருக்கீங்க, அந்த கிணத்துல தண்ணி கூட வத்தலை. நீங்கள் உளுந்ததை சவுண்டு என்னால் கேட்க முடிஞ்சது. நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணி எனக்கு காமிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரி சூசைட் பண்ணி இப்படி ஒரு பில்டிங்கை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே ஆத்மாவாக அலையிறது, குரங்குங்க கூட விளையாடுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ட்ரிகர் பண்ணி பேச வேணாண்டா, எப்படி வர வைக்கிறது? அதுக்கு நீ என்ன அவங்களை கஷ்டப்படுத்துற? மேலும் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ உங்களோட இன்கம் நம்பி தான் உங்களோட ஃபேமிலி இருந்திருக்கும். அப்போ அவங்களை அனாதையாக விட்டுட்டு இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரில. உங்க ஒய்ஃபோ இல்ல பிள்ளைங்க யார் இருந்தாங்களா எனக்கு தெரில. கண்டிப்பாக உங்களை நினச்சி கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சீங்கன்னு நினச்சா அவங்க உங்களை கேவலமாக தான் கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் கோபம் எந்த அர்த்தமும் கிடையாது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அதான் ஆடுது எடுத்துட்டேன்டா, அதைத்தான் எடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடி வரலாம். உங்கள் கூட பேசுறதுக்காக வந்தோம். எங்களுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஏதோ நிற்கிறா, ஏதோ நிற்கிறா. சும்மா வர்றா கொஞ்ச நேரம். ஏதோ நிற்கிறா. நீ பயப்படாத ஒண்ணு இல்ல, தெரியாம என்னோட பேச்ச மதிச்சு நீங்க வந்ததுக்கு. ஹலோ, நான் 10 நிமிஷத்துல பேசிட்டு வரேன், நிக்கிதுராது. ஐயோ, எங்க போனீங்க? உங்ககிட்ட பேசணும். இப்ப இந்த இடத்துல நின்று இருந்தீங்க, எதுக்கு போனீங்க? ஹலோ, அப்பவே சொன்னா இருந்தாடா கூட்டு போலாம்டா, ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்டா. ஹலோ, ப்ளீஸ். கதை பாடுது கைஸ். தெரியுது போறோம்?
நாங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல, நான் மட்டும் இந்த கதவை தட்டுங்க. இந்த இடத்த விட்டு நாங்க போறோம். சரி ஓகே, நான் இங்கிருந்து கிளம்புறேன். சத்தியமா சொல்றேன், இவ்வளவு அந்த செகண்ட்ல பார்த்தோன்னு எனக்கு ஹார்ட் பீட் நிக்குது. எதனா ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் இந்த நைட்ல? எப்படி நடந்து வந்துச்சு பாத்தியா? பார்த்தேன், மொதல் சொன்னான். நான் நம்மள சும்மா சும்மா அதான் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தேன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படியே கருப்பாக நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எது அங்கே எதோ நிற்கிது போல இருக்கு, அந்த குரங்கு சொன்னீங்களா அந்த மாதிரி எதாவது நிற்கிது போல, நம்ம நின்று நாய் குளிக்குது இங்கே. நீங்கள் சொன்னால் இந்த இடத்த விட்டு நான் போயிடணுமா? என்னால் போக முடியாது. ஓகே ஆடா, இவன் வந்து தெரிய மாட்டான். இவனோட இம்சையாக இருக்கு. புதுசாக ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கோம். எதனா ஆச்சுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியுதா பாரு அவன். ஓகே பாய், உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஹாப்பியாக இருங்க. வாசு வாடா. என்னாச்சு, எதுவும் அடிப்படலைல? அடிலாம் பல்லடா, அவன் முதுகு தான் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறான். என்னாச்சு எப்போ விட்டி தெரில, அவனுக்கு அந்த கல் மட்டும் குத்திருக்க பிடிச்சிக்கிட்டியா? சரிண்டா போங்க, பார்த்து போ. இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம்லடா, இப்படி நட்டனோட நின்றுதே கிடையாது. அதை நின்றுதான் இவன் பார்த்து ஒரு மாதிரி பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதை பார்த்து இவனுக்கு எதனா ஆயிரம் பயம். அதான் பெரிய பெரிய லொக்கேஷன்லேயே அந்த மாதிரி நடக்காது. எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மகிட்ட பேச விரும்பவே இல்லை. ஏன்னா நம்ம டவுசிங் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். அவங்க நம்மகிட்ட பேசுற மாதிரி அப்பயும் ஆன்சர் பண்ணிருக்கணும்ரா. அவன் நம்மகிட்ட ரெஸ்பான்ஸே பண்ணல. என்னத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம்? பார்த்து பார்த்து நைட்டு எப்படி இந்த இடத்த எடுத்து முடிச்சிட்டோம், இதை கிளம்புறோம். இங்கே இந்த வீடியோ என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். வேலை இவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கு மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் மட்டும் அடுத்தோடு தெரிஞ்சுனா அதை வச்சு நம்ம எதனா ட்ரை பண்ணலாம்டா. ரிச்சுவல் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் இல்லை, நம்ம அலைய நடக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ரிச்சுவல் வேணால் ட்ரை பண்ணி சென்டரில் உட்காந்து பயங்கரமான இன்னும் கிணத்துல குதிக்குது சவுண்டு கேட்டுச்சா? கிணத்துல குதிக்கிற சவுண்டு இப்போ உங்களுக்கு கேட்டுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக கேட்குது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிரேவல் பாஸ்ன்னு சர்ச் பண்ணா கூட உங்களால இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். கார்டு டக்குனே.